அத்தியாயம் 25. அகமத் நகர், தாமு அண்ணா. 1. வியாபார விவகாரம். 2. மாம்பழ லீலை. முன்னுரை. கருணைக்கடலும் ஈஸ்வர அவதாரமும் பரபிரம்மமும் மாபெரும் யோகீஸ்வரனும் ஆகிய சாய்பாபாவுக்கு நமது அஷ்ட அங்கங்களாலும் நமஸ்கரித்துவிட்டு நாம் இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறோம். ஞானிகளின் முடிமணியாகவும் எல்லா புனித பொருட்களின் இருப்பிடமாகவும் நமது ஆத்ம ராமனேயாகவும் பக்தர்களுக்கு ஒரு வல்லமை வாய்ந்த அடைக்கல பொருளாகவும் விளங்கும் சாய்பாபாவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையின் லட்சியம், குறிக்கோள் இவற்றை எய்திய அவர் முன் வீழ்ந்து வணங்குவோம். சாய்பாபா எப்போதுமே கருணை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் பால் முழு மனதான பக்தியே நம்மை பொறுத்தவரை தேவைப்படுவதாகும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேறுகின்றன. சாய்பாபாவின் வாழ்க்கையையும் லீலைகளையும் எழுத வேண்டுமென்று ஆர்வம் ஹேமத் பந்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அதை உடனே அவரை கொண்டு எழுதி முடிக்கச் செய்தார். குறிப்புகள், ஞாபகங்கள் இவைகளை வைத்துக் கொள்ள உத்தரவு கொடுக்கப்பட்ட போது ஹேமத் பந்த் உணர்வூட்ட பெற்றார். அவரது அறிவு வேலையை மேற்கொண்டு முடிப்பதற்கு வேண்டிய உறுதியும் தைரியமும் பெற்றது. இப்பணியை மேற்கொள்ளத்தாம் தகுதியுடையவர் அல்ல என்றும், ஆனால் பாபாவின் அருள் நிறைந்த ஆசீர்வாதங்களே மேற்கொண்ட பணியை சம்பூர்ணம் செய்வதற்கு அவரை ஊக்குவித்தது என்றும் அவர் கூறுகிறார். எனவே சச்சரிதம் என்ற இக்கிணற்றிலிருந்து அல்லது நீர்த்தேக்கத்தினின்று அல்லது சோமகாந்த கல்லிலிருந்து சாய் லீலைகள் என்ற ரூபத்தில் அமிர்தம் ஊறி வருகிறது. படிப்போர் அதை மனதார பருகுகிறார்கள். சாய்பாபாவின் மீது எந்த ஒரு பக்தனுக்கு முழு மனதான பூரணமான பக்தி ஏற்படுகிறதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்பட்டு அவனது நலம் பாபாவால் கவனிக்கப்படுகிறது. அகமத் நகரிலிருந்த பிற்பாடு புனேவில் தாமோதர் சாவ்லாராம் ராஸ்னே காசார் என்ற தாமு அண்ணாவின் கதை மேற்கூறிய கருத்தின் விளக்கமாக கீழே தரப்படுகிறது. தாமு அண்ணா. அத்தியாயம் 6 ஷீரடியில் ராமநவமி திருவிழா சம்பந்தமாக இவரை பற்றி முன்னமே கூறப்பட்டிருப்பதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள். ஏறக்குறைய 1895 ராமநவமி உற்சவ கொண்டாட்டம் துவக்கப்பட்ட போது அவர் ஷீரடிக்கு சென்றார். அதிலிருந்து ஒவ்வொரு வருட விழாவின் போதும் அவர் அலங்கார கொடியையோ அல்லது பொம்மையுள்ள குச்சியையோ ஏற்பாடு செய்து வந்தார். அவ்விழாவுக்கு வரும் ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் அன்னதானம் செய்தார். அவரது வியாபார ஊக பேரங்கள். 1. பஞ்சு. தாமு அண்ணாவும் பம்பாய் நண்பர் ஒருவரும் கூட்டாக பஞ்சு பேர வியாபாரம் செய்ய வேண்டுமென்றும் அது பல லட்சங்களை லாபமாக கொணரும் என்றும் எழுதியிருந்தார். ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் 1936 தாமு அண்ணா கொடுத்த வாக்குமூலத்தின்படி பம்பாய் விவகாரம் கூட்டாளி இல்லாமல் தரகர் ஒருவரிடமிருந்து பெற்றதென்பதும் தாமு அண்ணா மட்டும் லாபம் பெறுவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. வியாபாரம் நன்றாயிருக்கிறது என்றும் எவ்வித அபாயமும் இல்லை என்றும் வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்றும் தரகர் எழுதியிருந்தார். தாமு அண்ணா மனதில் ஊசலாடிக் கொண்டிருந்தார். இந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க அவரால் முடியவில்லை. இதை பற்றி அவர் சிந்தித்தார். அவர் பாபாவின் பக்தர். எல்லா தகவல்களையும் கொடுத்து அவர் ஷாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது குறித்து பாபாவை கேட்டு அவரது ஆலோசனையை எழுதும்படியும் வேண்டிக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் கடிதம் ஷாமாவுக்கு கிடைத்தது. மத்தியானம் மசூதிக்கு வந்து அதை பாபாவின் முன் வைத்தார். ஷாமாவை விஷயம் என்னவென்று கேட்டு கடிதம் எதை பற்றியது என்று வினவினார். ஷாமா, சில விஷயங்கள் பற்றி அகமத் நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா தங்களை கேட்க விரும்புகிறார். பாபா, அவன் என்ன எழுதுகிறான், என்ன திட்டம் போடுகிறான், கடவுள் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் ஆகாயத்தை பிடிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது. கடிதத்தை படி. ஷாமா, தாங்கள் இப்போது கூறியதைத்தான் இக்கடிதம் கூறுகிறது. ஓ தேவா, நீங்கள் இங்கே அமைதியாகவும் அடக்கமாகவும் அமர்ந்து கொண்டு பக்தர்களை குழம்பச் செய்து அவர்கள் அமைதியற்று தவிக்கும் போது சிலரை கடிதம் மூலமாகவும் சிலரை நேரடியாகவும் இங்கு இழுக்கிறீர்கள். கடிதத்தில் அடங்கியுள்ள விஷயம் தங்களுக்கு தெரியும் என்றால் பின் ஏன் என்னை படிக்கும்படி சொல்லி வற்புறுத்துகிறீர்கள்? பாபா, ஓஷாமா, தயவு செய்து அதை படி. சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது பேசுவேன், அதை யார் நம்புவார்கள்? பின் ஷாமா அக்கடிதத்தை வாசித்தார். பாபா அதை கவனத்துடன் கேட்டு உணர்ச்சியுடன் கூறினார். சேட்டுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அவனது வீட்டில் எதுவும் தேவை இருக்கவில்லை. இப்போது அவனுக்கு இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைந்து லட்சங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்படி பதில் எழுது. தாமு அண்ணா ஆவலுடன் காத்திருந்த பதிலை ஷாமா அனுப்பினார்.
அதை படித்துவிட்டு லட்ச ரூபாய்களை லாபமாக பெறவிருந்த அவரின் ஆர்வமும் நம்பிக்கையும் தரைமட்டமாக்கப்பட்டதை அறிந்தார். பாபாவை கலந்தாலோசித்ததில் தாம் தவறு செய்து விட்டதாக கருதினார். ஆனால் பதிலில் ஷாமா, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாகவும், அவரே ஷிரடிக்கு நேரடியாக வரவேண்டும் எனவும், பாபாவை காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்ததால் தாமே ஷிரடிக்கு சென்று பாபாவை நேரடியாக இவ்விஷயத்தை பற்றி கேட்பதே சரியானது என்று நினைத்தார். எனவே அவர் ஷிரடிக்கு சென்று பாபாவை கண்டு வீழ்ந்து பணிந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டு அமர்ந்திருந்தார். விவகாரத்தை பற்றி வெளிப்படையாக கேட்க அவருக்கு தைரியமில்லை. பாபாவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தால் நலமாயிருக்கும் என அவர் எண்ணினார். பாபா இந்த வியாபாரத்தில் தமக்கு உதவி செய்தால் அவருக்கு கொஞ்சம் பங்கையோ லாபத்தையோ அளிக்கலாம் என மனதில் நினைத்தார். தாமு அண்ணா தன் மனதில் ரகசியமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பாபாவுக்கு எதுவுமே திரையிடப்பட்டிருக்கவில்லை. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது யாவும் அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக இருந்தது. குழந்தை இனிப்பை விரும்புகிறது, ஆனால் தாய் அதற்கு கசப்பான மாத்திரைகளை புகட்டுகிறாள். முன்னது அதன் தேக நிலைக்கு கேடு செய்கிறது, பின்னது நலப்படுத்துகிறது. சிசுவின் நலம் கருதியே தாய் கசப்பான மாத்திரையை அதற்கு சமாதானம் செய்து புகட்டுகிறாள். அன்பான தாயான பாபாவும் பக்தர்களின் நிகழ்கால எதிர்கால நன்மைகளை அறிந்தவரானதால் தாமு அண்ணாவின் மனதில் இருப்பதை அறிந்து, பாபு, அம்மாதிரியான உலக விவகாரத்தில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்றார். பாபாவின் சம்மதமின்மையை அறிந்த தாமு அண்ணா அந்த எண்ணத்தை கைவிட்டார். 2, தானிய வியாபாரம். பின் அவர் தானியம், அரிசி, கோதுமை, பல சரக்கு சாமான்கள் இவைகளில் வியாபாரம் செய்யலாம் என நினைத்தார். பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்து, ரூபாய்க்கு 5 சேர் என வாங்கி 7 சேர் என விற்பாய் எனக் கூறினார். எனவே இந்த வியாபாரமும் கைவிடப்பட்டது. தானிய விலையேற்றம் சில நாள் வரை இருந்தது. பாபாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாகிவிடும் போல் தோன்றியது. ஆனால் 1-2 மாதங்களில் எங்கும் ஏராளமான மழை பெய்து விலைகளெல்லாம் திடீரென இறங்கி போய்விட்டன. எனவே தானியத்தை சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நஷ்டமடைந்தனர். இவ்விதியிலிருந்து தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார். மற்றொரு வியாபாரியுடன் தரகர் நடத்திய பஞ்சு வியாபாரமும் பயங்கரமான நஷ்டம் அடைந்ததென கூற தேவையில்லை. பஞ்சு, தானியம் என்ற 2 வியாபாரங்களிலும் உள்ள பலத்த நஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்ட தாமு அண்ணாவின் நம்பிக்கை பலமடைந்து பாபாவின் உண்மை பக்தராக இன்று வரை கூட இருந்து வருகிறார். ஆம்ரலீலா, மாம்பழ அற்புதம். ஒருமுறை 300 நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் ஷீரடிக்கு வந்தது. அது கோவாவிலிருந்து ராலே என்ற மம்லதாரால் பாபாவுக்காக ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது. அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன. அவைகளில் 4 மட்டும் தமது கோலம்பாவில் வைத்துக் கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார். இந்த 4 பழமும் தாமு அண்ணாவுக்கு, அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா. இந்த தாமு அண்ணாவுக்கு 3 மனைவிகள். முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு 3 அல்ல, 2 மனைவியர் தாம். அவருக்கு குழந்தை இல்லை. பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாப கிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று அறிந்து கொண்டார். ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. மாம்பழம் வந்து சேர்ந்த 2 மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஷீரடி சென்ற போது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்திற்காக எங்கினார்களாயினும் அவை தாம்யாவினுடையதே, யாரைச் சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார். இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் மல்சாபதி அவைகளை விளக்கினார். சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவாகும். அது பாபாவின் திருவடிகள் அருகில் நிகழ்வது ஓர் ஆசையாகும். மனம் தெளிந்து தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார். ஆனால் பாபா அவரிடம், நீயே தின்று விடாதே, உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு. இந்த ஆம்ரலீலா அவளுக்கு 4 மகன்களையும் 4 மகள்களையும் கொடுக்கும். காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின. ஜோசியர்களுடையது அல்ல என்றும் அறியப்பட்டது. பாபாவின் கூற்றுக்களின் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில்தான் நிரூபணமாயிற்றென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் சமாதியடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன. நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள், எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும், கூடச் செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்து இல்லை என்பதாக கவலை கொள்ளாதீர்கள்.
எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார். பிரார்த்தனை. இவ்வத்தியாயத்தை ஹேமத் பந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார். ஓ சாயி சத்குருவே, பக்தர்களின் கற்பகத்தருவே, நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதாம்புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது. இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்று கொண்டிருக்கின்றோம். இச்சுழலில் இருந்து எங்களை இப்போது விடுவித்தருளும். எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பிவிடுங்கள். புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித்திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது. மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது. தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள். எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள். தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும். எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு, உடல் இவைகளை பற்றி உணர்வை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள். எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள். எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி, சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள். தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளி பெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம். தங்களது நல் அருளினாலும் எங்களது முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிரதத்தை பருகச் செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பிவிட்டீர்கள். குறிப்பு: முன்னரே குறிக்கப்பட்ட தாமு அண்ணாவின் வாக்குமூலத்திலிருந்து கீழ்கண்ட பகுதி கவனத்திற்குரியது. ஒருமுறை நான் அவர் திருவடிகள் அருகில் மற்றவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் இரண்டு கேள்விகள் எழுந்தன. பாபா அவ்விரண்டிற்கும் விடையளித்தார். ஒன்று: சாய்பாபாவை சுற்றி இவ்வளவு பேர் கூடுகிறார்களே, இவர்கள் அனைவரும் அவரிடமிருந்து பலன் பெறுகிறார்களா? இதற்கு அவர் தம் வாய்மொழியிலேயே பதிலிருத்தார். பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார், எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும். ஆனால் அவ்வாறாகிறதா? பெரும்பாலானவை மலர்களாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன, மிகச் சிலவே மிஞ்சுகின்றன. இரண்டு: இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும். பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை குலைவேன்? அப்போது நான் எங்கனம் வாழ்வேன்? இதற்கு பாபா நான் அவரை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக பதில் கூறினார். இந்த வாக்குறுதியை அவர் 1918 முன்னரும் அதற்கு பின்னரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் என்னுடன் இருக்கிறார், இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார். இது 1910-11 எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போனது, எனது சகோதரி இறந்தது, ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது ஆகியவற்றால் நான் மிகவும் மனம் உடைந்து இருந்தேன். எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்றபோது தமது உபதேசத்தால் என்னை அவர் சாந்தமாக்கினார். அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூரன் போலி சாப்பிடச் செய்து சந்தனம் பூசச் செய்தார். எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது. எனது 30 நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதனுள்ளிருந்த ஒரு புனித மூக்கு வளையத்துடன் திருடிவிட்டான். பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன். மறுநாள் அப்பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம், அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம். நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண். சவுண்ட் டிசைன், ரெக்கார்டிங், மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத். அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ் @DigiSound Studio, சென்னை. QC அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்ரீநித்யா சுந்தர் அண்ட் பவ்யா கீர்த்திவாசன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தீபிகா அருண். ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன் போடியம். திஸ் பாட்காஸ்ட் பிரசன்ஸ் ஸ்ரீ சாய் சச்சரிதா, அ சீக்ரெட் டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்ரீ சாய் பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட், இன்டெண்டட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன்.
We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.